டைம் பாஸ் பண்ணிரலாமா என்னடா பண்ணிருவோம் பண்ணிடுவோம் வாங்கடா நம்ம ஏரியாவுல நமக்கு தெரியாம ஒரு டீ கடையா தப்பாச்சே நமக்கு தெரிஞ்சாதான் கடையை காலி பண்ணாம விட மாட்டமே அதானே அண்ணே இந்த டீ மாஸ்டர் தான் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே பாக்கியநாதா அங்க வாப்பா இவங்களுக்கு என்ன வேணும் கேளுப்பா சொன்ன டேய் பாகி நீயாடா டீ கடை நீயே வச்சிருக்க சொல்லவே இல்ல ஓனர் கரா வா பாகி வா பாகி வா வா உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுடா ஏரியா விட்டு ஏரியா வந்த என்னை வாளம் விட கூட சாகம் விட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டலடா அதெல்லாம் நீ சொல்ல கூடாது பாக்கி ஏரியாவ மாத்திரம்டா இந்த ஏரியா மட்டும் இல்ல நீ மதுரையில எந்த ஏரியா போனாலும் அங்கெல்லாம் நாங்க வருவோம் ஏனா ஒட்டுமொத்த மதுரையும் எங்க ஏரியா அப்ப ஊரே மாத்திரம்டா மாத்தலாம் மாத்தலாம் முத கைய கழுவிட்டு ஒரு அஞ்சு டீ டப்புன்னு போடு பாப்பா குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆமாடா ஆமா ஆறு எலச்ச மாதிரி இருக்கே யாரு நான் எலச்சிட்டேன் குட்டுக்கான்னு வச்சுக்க அட்டப்ப தெரிச்சிரும் போ போ எழுத்த பாத்துக்க முதல்ல டீய போடு எங்க போனாலும் வந்துடுறீங்களே சம்பள காசு போனாலும் பரவாயில்ல பணத்தை கொடுத்தாவது வரட்டி விடணுமா சாமி இவங்களை காப்படிக்க விட்டுட்டா ஐயோ இந்த கடையும் காலி பண்ணாம விட மாட்டாங்களே ஏன் டீயை கையில கொடுக்க மாட்டீங்களோ நீங்க எடுத்து குடிக்க மாட்டீங்களோ இது எதுக்கு முதல்ல இந்த டீ எடுத்து நல்லா உறிஞ்சி குடிங்க ஆளுக்கு 100 ரூபாய் வச்சிருக்கண்டா செலவுக்கு வச்சுங்க இங்க டாப் அடிக்காதீங்க எங்கயாவது போய் டாப் அடிங்க இடத்த காலி பண்ணுங்கடா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா டேய் காலி பண்ணணுமாண்டா காலி பண்ணிருவோம் இது பிளான் பண்றாங்க நீ போட டீயை நீயே குடி கேவலமா டீ போட்டிருந்திருக்கேன் காவியா காவியா கூப்பிட்டுட்டே இருக்க போயிட்டே இருக்க காவியா ஒன்னதான் நேத்து இன்டர்வியூ போனியா ஆ போனேனே செலக்ட் ஆயிட்டியா ஆ செலக்ட் ஆயிட்டனே எப்ப ஜாயின் பண்ண போற உடனே நாளைக்கு போய் சொல்லாத நான் என்ன போய் சொல்லிட்டேன் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன் இனிமே உன்னை பார்க்க முடியாது அத பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தா நீ என்ன போயிட்டே இருக்க அப்படியே போய் உன் வேலை பாரு இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம் காவியா அப்ப நீ என்ன நம்பவே இல்லல இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன டைத்துல போகாம பசங்களோட தியேட்டர்ல ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ஏன் மாட்டிக்கிட்ட நீ சொல்றத நம்பறதுக்கு நான் ஒன்னு முட்டாள் கிடையாது வேற எவ்வளவு கேனக்கு இருக்குச்சு இருப்பா அவகிட்ட போய் உன் கதைய சொல்லு தல காவியா அலுமா டோலுமா ஐதால கடி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன கஜாரனா ஏய் என்னடா தனியா வந்திருக்க கேக்குறல்ல கப்பலா கவுந்து போச்சு என்னடா நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்க ஏய் இவ்வளவு பெரிய உருவம் உட்கார்ந்துக்கிறது உனக்கு தெரியல உனல இவன மனுஷனா மதிப்பாய் அது சரி நீ பொம்பள புள்ளைய மதிக்க மாட்டே என்ன எங்க மதிக்க வர தெரியுதுல ஏய் அவங்க எங்கடா மறந்துச்சு பிரிட்டோ பிரிட்டோ இங்க என்ன பண்றீங்க இல்லங்க நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன் சோ அதான் சாரி கேட்டு போலான்னு பரவாயில்ல தெரியாம தானே இடிச்சுங்க நான் வரேன் எங்க உங்க பேரு நாளைக்கு சொல்றேன் டேய் இங்க என்னடா பண்றீங்க நாங்க பண்றது இருக்கட்டும் நீங்க என்னடா பண்ற நான் என்னென்னமோ பண்ணலான்னு தான் டேய் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் பாவண்டா பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது அதை போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பயமா இருக்கேன் யாரு நீ சொல்றாப்ல டேய் எங்கடா இருக்கீங்க ஒரு ஆடு சிக்கிருக்குமாப்ல வந்துடுறோம் சரி சீக்கிரம் வாங்க ஏறா பேக்ல ஒண்ணுமே இல்லை வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண மாட்டானா ஒண்ணும்
ஆமா எங்கடா சுரேஷ் காணோம் ஹலோ பிரதர் உங்க அண்ணன் எங்க வாடகைக்கு போயிருக்காரு வாடகை ஏய் ஏழு கழுத வயசாகுது இப்ப என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்க எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதனால பள்ளி சீருடையில் இருக்கேன் அப்ப அந்த பொண்ணியா இருப்பா என் கிளாஸ்மேட் டேய் அதெல்லாம் இல்ல ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான் அப்படியா ஸ்கூல் பண்ணுவா டேய் உண்மையாவடா எஸ் எஸ் ஒரு ஏண்டா நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுனா டேய் சாப்பிடுறோம் செஞ்சு சாப்பிட்டா தான நல்லா இருக்கும் நாம எப்படா தனியா சாப்பிட்டுறோம் சொல்லுங்கடா சொல்லு ஏதாவது சொல்லுங்கடா சொல்லுங்கடா டேய் இங்க வா பா என்ன சாப்பிடலாம் பீர் பீரே சொல்றா பீர் எனக்கு என்ன வேணும் எங்க ஒரு சின்ன பையன் தான் அது நான் தான் பாஸ் ஓ சாரி அண்ணே பீர் மாரி மாரி அண்ணே 1 2 3 4 5 ஒரு பீர் அண்ணே நான் பஸ் நீங்க 5 பேர் இருக்கீங்க ஒரு பீர் ஆர்டர் பண்றீங்க ஒரு பீர் நே மீதி எல்லாருக்கும் சைடு டிஷ் எனக்கு ஒரு சவுன் அப் ஒரு நான் சாப்பிடுறதுக்கு 5 பேர் வந்துட்டாங்க அவனுக்கு நம்மள பத்தி தெரியல அத அம்மா நீ கூடவே தான வந்த திடீர்னு எங்க போய் தொலைஞ்ச இவ எங்கடா போயிருக்க போறான் ஏதாவது சார் ஆயிருக்கும் கோட்டிங் கொடுக்க போறான் டேய் இதெல்லாம் எப்பறா உங்களுக்கு தெரியும் ஆமா இப்போதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம் போட்டணும் தானே சவுன் அப் நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா அது தோணப்ப குடிப்போம் போயா எஸ் எஸ் ராதே சேர் ஆ ஏய் குடா டேய் மாரினா இவன் என்னடா என்ன போலவே சின்ன பைய மாதிரி இருக்கான் சொல்லுங்க பாஸ் இன்னும் ஒரு பீர் ஏய் பிஸ் போயிட்டுங்கடா டேய் பார்த்து பத்திரமா போடா ஏய் நாங்கலாம் பார்த்து தாண்டா போவோம் சும்மா ஏய் பார்த்து வர மாட்டப்பா ஏய் என்னடா நீ மேல வந்து மொதிட்டு என்ன பாத்து போட ஏய் 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 யாரடா ஏய் நித்துடா கைய எடுமா டேய் சிவா நீயாடா எப்படியா இருக்க இது என் கிளையண்டரா கிளையண்டா இருந்தா எங்களுக்கு என்னண்ணா யாரண்ணே இவன் டேய் இவன் என் கிளையண்ட்னு சொல்றல்ல கிளையண்டா டேய் லவ் பஞ்சாயத்துடா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அதான் இன்னைக்கு ட்ரீட் லவ் பஞ்சாயத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல பொழப்படா இது இது ஏன்டா விடணும் நானு அப்ப நீ வக்கீலா வேலை பாக்கலையா டேய் நான் வக்கீலா வேலை பாக்குறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியதா இவ்வளவு நாளா இத தான்டா பாத்துட்டு இருக்கேன் சார் வெளிய வெயிட் பண்றேன் வாங்க உன் கிளையண்ட் கூப்பிடுறேன் போ ஹே டேய் சாரி டியூட் மான வேலை இருக்கு இன்னொரு நாள் பார்க்கறேன் ப்ளீஸ் வரண்டா போ பண்ணிச்சுக்காதீங்கடா டேய் அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு வர சரி அத விடு உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே வா சாப்பிட்டு போ வா என்னடா கல்லல அமைதி போட்டுறாங்க காலை வணக்கம் ஐயா சேர்ல அடிக்கி வச்சிருந்தப்பல போயிருவோமா அதானே யார் பாது கடையில கஸ்டமர் வந்து இம்பட் நேராச்சு யாரும் கண்டுக்க மாட்டறியா என்ன உங்களுக்கு என்னதானே வேணும் பிரியாணி வேணும் ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும் உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றேன் டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்து வாப்போ சரி முதலாளி எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம் பிரியாணி தான் வேணும் உள்ள வரும்போது போட எல்லாம் பாக்கலையா இது விஜி ஹோட்டல்ப்பா இங்க நான் விஜய் எல்லாம் கிடைக்காது அப்ப வெஜ் பிரியாணி கூட வெஜ் பிரியாணி அதெல்லாம் இங்க கிடைக்காது ஏன்டா இப்படி ரகல பண்றீங்க உங்களுக்கு பிரியாணி தானே சத்து போடாத உட்காருங்க நானே வாங்கிட்டு சொல்றேன் இப்ப எப்படி வந்துச்சு போ போய் தண்ணி கொண்டு வா 5 கிளாஸ் மாப்ள
கடிச்ச லாபத்தெல்லாம் எப்படி தரானுங்க பாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துருப்பாங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துருப்பாங்கடா. என்ன சாப்பிட்டீங்க? சரி நான் பேசிக்கிறேன், நீ கிளம்புங்க. கிளம்புங்க சார். தேங்க் யூ. இறியா நான் பேசிட்டேன். அவரே போ சொல்றாரு. டேய் காசு குடுங்கடா சார். காசு குடுங்க சார். வண்டி போட்டே. பை அங்கிள். என்ன மேட்டர் பாபா? சார் இது ரொம்ப பெரிய பில் சார். என்ன பெரிய பில்? அவனுங்களே சின்ன பசங்க, கோனார் கடை பிரியாணி வாங்கி ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்களை சாப்பிட விட்டதே தப்பு. இதுல காசு வர கேக்குற சார்? நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது, நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன, அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புச்சு போட்டு முட்டி முட்டி தட்டிட்டா போச்சு. ஆமா, நாங்க நாலு பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கோம். சாப்பிட என்ன இருக்கு? போனாலே கோனார் கடை பிரியாணி வாங்கிட்டு. பிரியாணியா? என்ன பண்ற? வா விஜய், அப்புறமா பாக்கலாம். என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பாக்கலாம். அவனுங்க தெரிலடா, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பார்க்க வந்துடுறோம். நான் மாறி கேட்காமக்கெல்லாம் ஒம்பாட்டை கொண்டு வந்துக்கிற. ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஒரு பீர் வாங்கி அஞ்சு பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க. டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ்ஸு? அதான் ஒரு பீரை கொண்டு வச்சிட்டேன். ஏய் பயங்கர உசாரியாணி, கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா, போய் ஆளுக்கு ஒரு பீரா, மொத்தமா நாலு பீர் எடுத்துட்டு போ. மாரி, நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்க, நீ போய் மூணு பீர் எடுத்துட்டு போதும். ஆ, எனக்கு ஒரு செவன் அப். ஆமா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போ, வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்பிள்ள. இவன் ஒருத்தன், அவனே ஏதோ குழப்பத்துல இருக்கான். அதை என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் எடுத்துற. சாமியார் மாரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கற்றுக் கொடுங்க சார். இந்தாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஏய், என்றும் மார்க்கண்டேண்டா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் மாப்பிள. கரெக்டாக சொன்னாப்ல. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனுக்கு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏண்டா, தானாக வந்தால் ஏற்றுக்க வேண்டியதானே? டேய் உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? என்னன்னு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். நம்மள பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க.
ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்துறோம்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போடுங்க. அவுட்டிங்கா இங்காரு, யாரெல்லாம் கூட்டு அவுட்டிங் பண்ணு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயில போய் கம்பிய கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவப்ப போலீஸ் இருங்கடா, பொண்ணுங்களால வர முடியுமா முடியாதான்னு நாம ஏண்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்டே கட்டுருவோம்.